ஹை ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏ சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி A05S அப்படிங்கிற மொபைல் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து சேலுக்கு வரப்போகுது. அதுவும் வந்து 12,000 ரூபாய்க்குள்ளே அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போது வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைலோட டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதோட ஓவரால் திக்னஸ் வந்து 8.8 mm திக்னஸும், அதே மாதிரி வெயிட் வந்து 194 கிராம் வெயிட் இருக்கிறதுனால நீங்கள் கையில் ஹோல்ட் பண்ணுறப்போ லைட் ஹெவியாகவும் அதே மாதிரி தின்னாகவுமே வந்து உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். இது வந்து பட்ஜெட் செக்மெண்ட்டில் வர்றதுனால இதோட பேக் அப்புறம் ஃப்ரேம் ரெண்டுமே வந்து பிளாஸ்டிக் பில்டில் தான் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வந்து சிம் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து டியூல் சிம் அதே மாதிரி எஸ்டி கார்டு மூணுமே வந்து ஒரே டயத்தில் உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அடுத்தபடியாக டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதில் வந்து 6.7 inches ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பிஎல்எஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே இதில் வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 16,000 mAh கலர் டெப்த் சப்போர்ட்டுமே வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பர்ஃபார்மன்ஸுன்ட்டு வர்றப்போ இதில் வந்து 6 nm பில்ட் பண்ண குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 680 அப்படிங்கிற ஒரு 4G chip தான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிபியூக்கு அட்ரினோ 610 அப்படிங்கிற ஜிபியுமே வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆண்ட்ராய்ட் 13 OS அதே மாதிரி 1 UI வந்து ரன் ஆக போகுது. முக்கியமாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 6 GB RAM 128 GB வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 1 TB வரைக்கும் நம்ம வந்து டெடிக்கேட்டடாக எஸ்டி கார்டு ஸ்லாட்டுமே வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக கேமராஸை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பேக் சைடில் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 50 MP மெயின் கேமரா வித் ஆட்டோ ஃபோக்கஸோடு வருது. அடுத்து ஒரு மேக்ரோ சென்சாருக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 2 MP கேமராவும் டெப் சென்சாருக்கு ஒரு 2 MP கேமராவுமே வந்து கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃப்ளாஷ் லைட் இருக்குது. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து ஒரே ஒரு 13 MP செல்ஃபி கேமராவுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக் அப்புறம் செல்ஃபி ரெண்டு கேமராவுமே யூஸ் பண்ணி நாம் வந்து 1080 pixels வரைக்கும் நம்மளால் வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அடுத்தபடியாக பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து 5000 mAh ஒரு பெரிய சைஸ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 25 W வயர் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து USB Type-C 2.0 port வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து OTG வந்து சப்போர்ட் பண்ணும். இதில் வந்து ஸ்பீக்கர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டுமே இருக்குது. 3.5 mm ஜாக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம், இதில் வந்து ப்ளூடூத் இருக்குது, ஒய்ஃபை இருக்குது. இதில் வந்து NFC சப்போர்ட் வந்து இவங்க வந்து கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 2 years OS அப்டேட்டும் அதே மாதிரி 4 years செக்யூரிட்டி அப்டேட்டுமே வந்து இவங்க வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமாக 3 color options வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிளாக், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைட் க்ரீன், கடைசியாக வந்து ஒய்லெட் அப்படிங்கிற ஒரு கலர் ஆப்ஷன், லைட் ஒய்லெட் அப்படிங்கிற கலர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த லைட் ஒய்லெட் வந்து பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது இந்த மொபைலில் உங்களுக்கு பிடிச்ச ஹைலைட்டடான ஸ்பெக்ஸையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மொபைல் வாங்குவீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து சொல்லிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.